வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 145 Part 3A. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாண்டீஸ்ரீலம். ஆதி ரிஷிக கழுத்தை பிடிச்சி விடாமல் இருக்கேன். அப்போது இப்போ அவங்கள விட போகிறீங்களா இல்லையான்னு சத்தமாக ஒரு குரல் கேட்குது. ஆதி ரிஷிக கழுத்துலேருந்து கை எடுத்து திரும்பி பார்க்குறாங்க. அகிலா, ஷாம், அருண், தீபக் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பாதி கோமா ஆதி முறைச்சிட்டு நிற்கிறான். ரிஷிகா ஆதி விட்டதில் கீழே விழறான். கீழே உட்காந்து திரும்பிகிட்ருக்கான். பாரதி வேகமாக போய் டைனிங் டேபிள்லேருந்து தண்ணி எட்டு வந்து ரிஷிகா கொடுக்குறான். ரிஷிகா வேகமாக பாரதி கையிலேருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறான். ரிஷிகா தண்ணி குடிச்சதும் கொஞ்சம் நார்மலாகிறான். பார்வதி இருந்து ஆதிக்கிட்ட வரான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி கோவமாக, என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்கு அவங்கள இப்படி அடிச்சிங்க? ஆதி, பின்ன அவள் பண்ணதுக்கு அடிக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன்? நான் அவளை நம்மனேன், என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசினா என்ன பண்ணுறது? பார்வதி கோவமாக, ஓ அவங்க பண்ணது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க, அந்த கோவத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்க சொன்னது கண்மூடித்தனமாக நம்மளது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டு அவங்கள தானே இவ்வளோ நாள் கேர் பண்ணிங்க. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நான் ஒருத்தி உயிரோடு இருந்தால் என்ன, செத்தா உங்களுக்கு என்னென்னு தானே இருந்தீங்க. ஆதி பதறிப்போய், ஏ குட்டிமா அப்படிலாம் பேசாதம்மா, நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். அவளை நம்பி இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்திருக்கேன், எல்லாம் என் தப்பு தான். அதுக்காக எனக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, ஆனால் இந்த மாதிரிலாம் பேசாத செல்லும், என்னால் தாங்கிக்க முடியலடி. பார்வதி அழுதுட்டே, அப்போ இவ்வளோ நாள் நான் அனுபவித்த வழியும் வெதிரையும் அது என்ன சொல்வீங்க? சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையில. அவங்க பண்ண தப்புனா நீங்கள் பண்ண தப்பு தானே? என் கண்ணில் கண்ணீர் வராமல் பார்த்துப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் இத்தனை நாள் அழுதுனேன், அப்பயே நீங்கள் என் கண்ணீரை தொடக்கி வரல. எந்த தப்புமே நான் பண்ணாதப்போ நீங்கள் எங்கிட்ட பேசாமல் என்னை விட்டு விலகி போனீங்களே, அப்பயே நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு யோசிச்சு பைத்தி கருமாதிரி அழுதுட்டு இருந்தனே, அப்போ எங்கே போனீங்க? நீங்கள் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? என்கிட்ட சொல்ல, காரணம் என் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஆனால் அண்ணாக்கிட்ட இல்லை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை, ஏன் சொல்லலை? இந்த 10 நாள் என் மனசில் ஏற்பட்ட காயம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்வதி அழுதுட்டே செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. ஆதி பதறி போய், அப்படிலாம் சொல்லாதமான்னு பார்வதி கையை பிடிக்கிறாரு. பார்வதி ஆதி கையை தட்டி விடுறா. ஆதி ஷாக்கா கண் கலங்க பார்வதி பார்க்குறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பார்வதி பார்க்க கஷ்டமாக இருக்குது. பார்வதி, நீங்கள் எங்கே அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களோ, எனக்கு நீ யார் இருப்பா? திரும்பவும் பழைய மாதிரி யார் இல்லாமல் தனியாளர் ஆகிடுவோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் யோசிக்கல, என் ஞாபகம் கூட உங்களுக்கு வரல, அப்படி தானே இருந்தீங்க இந்த 10 நாளா? ஆதி, ப்ளீஸ் பார்வதி அப்படிலாம் பேசாதடி, நான் எப்படி உன்னை வீட்டு விட்டு அனுப்புவேன்னு நினச்சேன்? நீ கேட்டதெல்லாம் நியாயந்தான், நான் தப்பு சொல்லலை, ஆனால் அதுக்காக என்னை வெறுத்துறாதடி. பார்வதி, நான் ஒன்றும் உங்களை வெறுக்கல, நீங்கள் தான் என்னை வெறுத்துட்டீங்க. இந்த வீட்டில் எல்லோரும் என் கூட இருந்தாலும் என் மனசு உங்களை தான் தேடினு உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்தீங்களே, அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு தெரியுமா? இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும், என்னால் உங்கள் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போச்சோன்னு நினச்சேன். ஆதி, அப்போல்லாம் இல்லடி, நீ இதே என் வாழ்க்கையோட சந்தோஷமே, ஒன்று எப்படி நான் கஷ்டப்படணும்னு நினைப்பேன்? பார்வதி, அப்போ இத்தனை நாளாக என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க. ஆதி, நான் தான் இப்போ சொன்னனே, இதோ இவ பண்ண ட்ராமாவை நம்பி என்னோடய ஃப்ரெண்ட் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்காளே, அவளை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் என் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. நான் மறக்கலாம் இல்லடி. ரிஷிகா வேகமாக இருந்து ஆதிக்கிட்ட வந்து, ஆதி நீ எதுக்கு இவட்ட கெஞ்சிகிட்ருக்க? நான் எப்பவும் சொல்வேன், ஐயோ உனக்கு பொறுத்து இல்லாதவ. ஆதி கோவமாக ரிஷிகாவை முறைக்கிறாரு. அப்போ யாரோ ரிஷிகா கணத்தில் பலாருன்னு அறையிறாங்க. ரிஷிகா கணத்தில் கை வச்சுட்டு நிமிந்து பார்க்குறான். அடித்தது பார்வதி தான். ரிஷிகா, ஏய் என்னையே அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடி. பார்வதி இன்னொரு கணத்துலேயே அடிக்கிறான். ரிஷிகா கோவமாக பார்வதியை பார்க்குறான். பார்வதி, ஏய் நான் அவருக்கு பொறுத்து இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு நீ யாரடி? என்னோடய புருஷன் சொல்லட்டும், நான் அவருக்கு பொறுத்த இல்லாதவனு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவர் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக நினச்சாரு, ஆனால் நீ அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல்
ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை அசிங்கப்படுத்தியிருக்க. நீலா பேசவே தகுதி இல்லாதவ. அவர் உன்னை ஏதோ பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் தடுத்தேன். நீ உன் வேலையை மட்டும் பார். பார்வதி ஆதி பார்க்குறான். ஆதி பார்வதி கண்ணீரோடு பார்க்குறாரு. பார்வதி, என்னால் நீங்கள் பண்ணதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. என் மனசில் இருக்க காயம் வருத்தம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. எனக்கு உங்களை நினச்சா கோபம் தான் வருது. நீங்கள் என்ன தான் நம்மளை, ஆனால் இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருந்த ஷாமண்ணாவே நம்மளே இல்லை. ஷாம் பார்வதி பார்க்குறாரு. அகிலாமா பார்வதி பேசுகிறத கேட்க ஆதி மேலே தான் கோபம் வருது. ஆதி, பார்வதி ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறது சரிதான், உன்னால் இந்த வழியை சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. நான் மன்னிக்க முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடு. ஆனால் ப்ளீஸ், என்னை விட்டு எங்கேயும் போகாத. பார்வதிக்கு ஆதி அழகிறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவள் மனசில் இருக்கக்காய் பெருசுன்றதுனால அவள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். பார்வதி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதை உங்ககிட்ட சொல்ல, இந்த ஒரு வாரமும் எவ்வளோ ஏங்கணும் தெரியுமா? எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. நீங்கள் எங்கிட்ட பேசாமல் கஷ்டப்படுத்துறத விட இந்த கஷ்டம் தான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஆதி பார்வதி பார்க்குறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் புரியாமல் பார்வதி பார்க்குறாங்க. பார்வதி எழுதிட்டு, என்னோடய அம்மா என் கூட இல்லைன்ற வருத்தம் தெரியாமல் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் நான் என் அம்மாவோட அருணிப்புக்கு எங்கும்போது என் மாமா என் பக்கத்தில் நீங்கள் இல்லை. அந்த விஷயம் எனக்கு தெரியும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை அப்போவே பார்க்கணும், எவ்வளோ எங்கன்னு தெரியுமா? உங்களை வீட்டுக்கு வர சொல்ல அன்றைக்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணியும் அவங்க கூப்பிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்க. எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணணும், அதை விட அதிகமாக வேதனைப்பட்டேன். ஆதி புரியாமல் பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, அப்போ என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இங்கே நைட்டு வருவீங்க, உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களை கேர் பண்ணுறேன்னு என்னை கஷ்டப்படுத்துனீங்க. மீட்டிங் இருந்துச்சு, அதான் ஃபோன் எடுக்கலேன்னு போய் சொன்னீங்க. பார்வதி அழுதுட்டேன். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஆனால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. பார்வதி அவள் கையை வயிற்றில் வச்சு, நீங்கள் அப்பாக போகிறீங்க மாமான்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியலையே நலரா. ஆதி ஷாம் ஷாக் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஷாக்காக பார்வதி பார்க்குறாங்க. ரிஷிகா மனச்ச மித்ரா பேய் அரைஞ்ச மாதிரி பார்க்குறாங்க. அகிலா பார்வதிக்கிட்ட வந்து அவன் முகத்தை நிமித்தி, அம்மாடி நீ என்னடா சொல்கிற, அப்போ நீ கர்ப்பமாக இருக்கியா? பார்வதி அழுதுட்டு அகிலாமா ஹக் பண்ணிக்கிறான். அகிலாமா பார்வதி தலை தடவி கொடுக்குறாங்க. பார்வதி ரிலீஸ் பண்ணி, சொல்லுமா நீ கர்ப்பமாக இருக்கியான்னு கேட்குறாங்க. பார்வதி அழுதுட்டு ஆமான்னு தலையாடுறான். ஆதி எப்படி கீழே லோட் பண்ணி உட்கார்றாரு. அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. ஐஸ்டன் சிந்து சந்தோஷமாக வந்து பார்வதி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, பார்வதி ஏண்டி எங்ககிட்ட சொல்லலை? பார்வதி அழுதுட்டு ஆதி பார்க்குறான். பார்வதி, எல்லா பொண்ணுங்க மாதிரியும் என் வயிற்றில் ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்குன்னு அவர்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. ஆதி நிமிந்து பார்வதி பார்க்குறாரு. பார்வதி அழுதுட்டு, நான் என்னம்மாம்மா பாவம் பண்ணேன், நீங்கள் அப்பாக போகிறீங்கன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அன்றைக்கி உங்களை என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. காரணம், இவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணும். அப்போ என்னை விட உங்களுக்கு அவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்கள்ல. ஆதி இல்லைன்னு தலையாடுறாரு. பார்வதி, ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மூணு நாளாக தலை சுற்றி அப்பப்போ வாமிட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ஏன்னு எனக்கு புரியல. என்னையும் ஏறியமோ உங்கள் கைக்குள்ளேயே இருக்கணும்னு என் மனசு எங்கிச்சு. ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி போனீங்க. அப்புறம் அன்றைக்கி ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தான் நான் யோசித்தேன். ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லும்போது தான் நான் ஞாபகம் வந்து டெஸ்ட் பண்ணேன். அது பாசிட்டிவ்னு வரும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா? பார்வதி, நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரம் கிடைச்சதான் நினச்சேன். அன்றைக்கி நான் உங்களை வெளியே கூப்பிட்டது இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அந்த நல்ல விஷயத்தை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லையில. நீங்கள் என்னை விட்டு விலகி போனது அன்றைக்கி நைட் எங்கிட்ட கோபமாக பேசுனதில் வச்சு எங்கே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் என் மேலே உள்ள கோபத்தில் என் பயத்தில் விளையாட உங்கள் குழந்தையும் வெறுத்துடுவீங்களோன்னு தோணுச்சு. ஆதி சத்தமாக நோன் கத்துறாரு. பார்வதி, எனக்கு தலை சுத்தம் போது வாமிட் பண்ணும்போது நீங்கள் என் பக்கத்தில் இல்லையே, என்னை பார்த்துக்கலையேன்னு தோணுச்சு. அம்மா இந்த விஷயம் தெரியலனாலும் நான் ஏதோ டிப்ரெஷனில் இருக்குன்னு என்னை அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஷாமண்ணா சிந்தன்னி அருணேஸ்வரி அப்பான்னு எல்லோரும் என்னை சந்தோஷமாக பார்த்துக்க நினச்சாங்க. என்னை அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அப்போது என் மனசு உங்களை மட்டும்தான் தேடிச்சு. உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் அருணுக்கு தான் ஏங்கினேன். ஆனால் நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கலையில. பார்வதி கீழே உட்காந்து ரொம்ப அழறா. ஆதி வேகமாக எழுந்து பார்வதிக்கிட்ட வந்து அவள் கையை பிடிச்சி, ப்ளீஸ்மா, அழாத, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நீ அழாதடி. ஏற்கனவே நான் எதையும் புரிஞ்சுக்காம உன்னோட சேர்ந்து உன் வயிற்றில் விளையாட நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன்.
திரும்பவும் என்னால் அழாதடி ப்ளீஸ்மா. பாரதி ஆதிக்கையை அவள் கை மேலேருந்து எடுத்து விடுறான். ஆதிக்கண்ணில் இருக்க நேரோட பாரதி பாரதி ப்ளீஸ் என்கிட்ட பேசாதீங்க, என்னால் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. உங்களால் என் மனசில் ஏற்பட்ட காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. பாரதி கண்டினியூஸ், நான் என் குழந்தையை நல்லா பார்த்துப்பேன். ஆதி, அது நம்ம குழந்தடி. பாரதி, ஆனால் உங்களுக்கு தான் வேணான்னு நினச்சிங்கல்ல, குழந்தைய பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆதி, அச்சோ என்னை வார்த்தையால் கொள்ளாதடி, நான் பண்ண தப்பு தான், அதுக்காக என்னை விட்டு போயிடுவேம்மா. பாரதி, எனக்கு இப்போ இங்கே இருக்க இஷ்டம் இல்லை, நான் ஆசிரமத்துக்கு போகிறேன். பாரதி எழுந்து அவள் பேகை கையில் எடுக்கிறா. ஆதி பாரதி கையை பிடிக்கிறாரு. பாரதி, என் கையை விடுங்க. ஆதி, என்னால் நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பாரதி, இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருங்க. பாரதி ஆதி கையை எடுத்து விட்டுட்டு போக பார்க்குறா. அகிலா, பாரதி நில்லுமா? பாரதி திரும்பி அகிலாவை பார்க்குறா. அகிலாம்மா பாரதி கிட்டே வந்து, ஆதி மேலே தான் உனக்கு கோவம், நாங்களே என்ன பண்ணோம்? ஏமா எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உன் வயிற்றில் இருக்கிறது இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு, நீ இங்கே தாம்மா இருக்கணும். பாரதி, என்னால் முடியலம்மா, நான் கொஞ்ச நாள் ஆசிரமத்திலேயே இருக்கேன். ஷாம், தங்கச்சிம்மா அதெல்லாம் வேணேண்டா, இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். ஆதியை பார்த்தேன், ஆனால் யார் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அவனே உன்னை கஷ்டப்படுத்திட்டான். ஆதிக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. நீ இங்கே தான் இருக்கணும், உன்னை நாங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்குவோம், நீ எங்கேயும் போக வேண்டாமா. அகிலா, உனக்கு ஆதி மேலே இருக்க அதே கோவம் எனக்கும் ஆதி மேலே இருக்குது. இப்போ எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம், அதான் உனக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லது. உனக்கு பிடிக்கல, நீ ஆதி கூட இருக்க வேண்டாம். ஆதிம்மா, அகிலா ஸ்டாப்புன்னு கையை காட்டுறாங்க. அகிலா கண்டினியூஸ், நான் என்ன பேசி முடிக்கல, பாரதி கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும், தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.